ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள், விருத்தாவனத்தில் கண்ணன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்ப்போமா? ஒரு நாள் கண்ணனை வந்து அழைத்து போவதற்காக கம்சனால் ஏவப்பட்ட அக்ருதன் என்றவர் வந்து கண்ணனை அழைத்து செல்ல வருகிறார். அதாவது மதுராவுக்கு அழைத்து செல்வதற்கு. கண்ணனும் சரி என்று, இது கம்சனுடைய கட்டளையல்லவா என்று செல்கிறார். அப்பொழுது செல்லும் வழியே ஒரு வண்ணானை பார்க்கிறார் கண்ணன். அவர் வந்து நல்ல துணியாகவும் நயமான துணியாகவும் வைத்திருந்தான் அந்த வண்ணான். அந்த வண்ணானிடம் சென்று, எனக்கும் பலராமனுக்கும் துணி எடுத்துக்கொடு, நாங்கள் அணிந்து கொள்கின்றோம் என்று கூறுகிறான். ஆனால் அவனோ, அந்த வண்ணான் கர்வம் பிடித்தவன். ஏனென்றால் அவன் கம்சனுக்கு துணி துவைத்து கொடுப்பவன். அதனால் சொல்கிறான், ஹேய் கண்ணா, என்ன திமிரு பிடித்தவனே, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய்? காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தவனாயிவிட்டது. நீ அங்கே இருக்க வேண்டியதான், ஏன் இங்கே வந்தாய்? இது கம்சனுடைய துணிகள், இதை நீ அணிவதே தர முடியாது. நீ இப்பேற்பட்டே செய்தால் பாரேன், கம்சனுடைய ஆட்கள் வந்து உன்னை கொன்று விடுவார்கள். நீ இங்கிருந்து சென்று விடு என்று அவன் கூறுகிறார். கண்ணனுக்கோ அதிக கோபம் வந்து விடுகிறது. இவன் என்ன இப்படியெல்லாம் சொல்கின்றான்? இவன் கம்சனுடையது என்று சொல்லி தன் கைகளால் ஓங்கி அந்த வண்ணனை அடிக்கிறான். வண்ணான் கீழே விழுந்து தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் விழுந்து விடுகிறது. ஏன் இன்று இந்த கொடூரமான செயலை கண்ணன் செய்தான் என்று ஆக்ருதரும் பலராமனும் யோசித்து கொண்டே இருக்கிறார். ஏனென்று இவ்வாறு செய்தார் என்று யோசித்தலாய் இருந்தான். பலரும் அதே போல யோசிக்கலானார். பின்னர் பலராமனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து கண்ணனுக்கு புது வண்ணான் வைத்திருந்த புது ஆடைகளை அணிவித்து ஊருக்கு அழைத்து செல்கின்றன. அப்பொழுது பலராமனுக்கு ஐயம் வருகிறது. ஏன் கண்ணா இப்படி செய்தாய் என்று கேட்கிறான். கண்ணனோ சிரித்து கொண்டே சொல்கின்றான், இந்த ஆடைகள் எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது ராமாவதாரத்தில் ராமர் காட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு வண்ணான் ராமரை பார்த்து இகழ்வாக பேசுகிறான். அதாவது சீதை ஒரு வருடமாக காட்டில் இருந்துவிட்டு வந்திருக்கிறாள், இப்படியே செய்து கொண்டு இருக்கின்றால் அவன் பத்தினியா என்று கேட்க கண்ணனுக்கு கோபம் வந்துவிடுகிறது. பின்னர் அந்த ராமாவதாரத்தில் விட்டுவிட்டார் அந்த வண்ணானை. பின்னர் பல யுகங்கள் கடந்து துவாபர யுகத்தில் கண்ணன் அந்த வண்ணானை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ராமாவதாரத்தின் கொல்லவில்லை என்ற போதிலும் அதை பகவான் கிருஷ்ணர் அவதாரத்தில் தலையை கொய்து அவனை கொன்று விடுகிறார். அவனது பாவங்கள் விமோச்சனமாகி வழங்குகிறது. அவனுக்கு முக்தி கொடுக்கிறார் கண்ணன். இதுவே வண்ணானை கொன்ற கண்ணனின் லீலைகளுக்கு பின்னால் இருக்கும் மர்மமாகும். பாருங்களேன், கண்ணன் இத்தனை வருடங்கள் விட்டு வந்து ராமாவதாரத்தில் விட்டுவிட்டு கிருஷ்ணாவதாரத்தில் அவனை கொன்று விடுகின்றார். இவ்வாறாக இந்த கதையில் சொல்லப்படுகின்றது. கண்ணனுடைய லீலைகளும் இதுவும் ஒன்றாகும். அந்த வண்ணானுடைய பாவ விமோசனம் அடைந்து சொர்க்கலோகம் சென்று விடுகிறார். கண்ணனும் இதை பற்றி எல்லோரிடமும் சொல்லி, இன்றைய கண்ணன் கதையில் கண்ணன் வில்லை முறித்தான் அப்படிங்கிற தலைப்புல கிருஷ்ணர் எதற்கு அந்த வில்லை முறித்தார் அப்படிங்கிற அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் கம்சன் வந்து தனுர் யாகம் செய்யணும் அப்படின்ட்டு நினைச்சு அந்த யாகத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தான். யாகசாலை உள்ள இடத்தை நகர மக்களிடம் விசாரித்து கொண்டு கிருஷ்ணனும் பலராமனும் அங்கு போய் சேர்ந்தனர். யாகசாலையில் பூஜைக்குரிய நிலையில் அந்த வில் அலங்காரம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. மிக பெரிய அந்த வில் இந்திர வில்லை போன்ற தோற்றம் உடையதாய் இருந்தது. அதனை காவல் காத்தபடி கம்சனின் வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவ்வில்லை கண்டவுடன் அதை எடுக்கும் பொருட்டு
கிருஷ்ணர் அதன் அருகில் சென்றார். அதை கண்டவுடன் வீரர்கள் ஓடி வந்து அவரை தடுக்க முயற்சி செய்தனர். ஆனால் கிருஷ்ணர் அவர்களை லட்சியமே செய்யல. மிக பெரிய அந்த வில்லை தன் இடது கையாலே அலட்சியமாக எடுத்தார். விளையாட்டாக செய்வது போல் நான் ஏற்றினார். பலம் கொண்ட அந்த வில்லை இடது கையால் மாலை ஒன்றை எடுப்பதை போன்று எடுத்து நானேற்றுவதை எல்லா மக்களும் பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர். அதே நேரத்தில் மதம் கொண்ட யானை கரும்பொன்றை முறிப்பது போன்று முறித்தார். எல்லோரும் கண்கொட்டாமல் அந்த காட்சியே பார்த்த வண்ணம் இருந்தனர். வில் முறிந்த சப்தம் எட்டு திக்குகளிலும் எதிரொலித்தது. ஆகாயம், பூமி மற்றும் திக்குகள் யாவும் நடுநடுங்கின. கம்சனுடைய காதுகளிலும் அந்த ஒலி கேட்டது. அதை கேட்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். விதிர் விதிர்த்து போனான். பயத்தால் அவனுக்கு குலைநடுக்கம் ஏற்பட்டது. வில்லை காவல் காத்து கொண்டிருந்த வீரர்கள் திடுக்கிட்டு போயினர். அந்த சில நொடிகளுக்குள் நடந்துவிட்ட அந்த நிகழ்ச்சியை அவர்களால் தடுக்க முடியவில்லை. உடனே எல்லா வீரர்களும் இந்த சிறுவனை பிடியுங்கள், கட்டி வையுங்கள், உதயுங்கள் என்று சப்தமிட்டனர். அவரை பிடிக்கும் பொருட்டு ஓடி வந்தனர். ஓடி வரும் வீரர்களை பார்த்து கிருஷ்ணனும் பலராமனும் அஞ்சவில்லை. புன் சிரிப்பை சிந்தியபடி அந்த உடைந்த வில்லின் துண்டுகளையே கையில் எடுத்துக்கொண்டனர். தன்னை எதிர்த்த யாவரையும் அதை கொண்டே அடித்து கொன்றனர். கைவேறு கால்வேறாக பீய்த்து யாக குண்டத்தில் போட்டனர். கிருஷ்ணனும் பலராமனும் வில்லை முறித்து காவலர்களை கொன்ற செய்தியை கம்சன் அறிந்தான். கோபத்தால் கொதித்தான். பற்களை நர நரவென்று கடித்தான். தன் வீரர்களில் சிலரில் மிகவும் பலம் பொருந்தியவர்களை அனுப்பி கிருஷ்ணனையும் பலராமனையும் கொன்றுவிட்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் திரண்டு வந்து கிருஷ்ணனையும் பலராமனையும் எதிர்த்தனர். மிக எளிதாக கிருஷ்ணர் அவர்களை எல்லாம் கொன்றார். இதையெல்லாம் கண்ட நகர மக்கள் ஆனந்த கழுப்பில் ஆழ்ந்தனர். தங்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது என்றே உணர்ந்தனர். பின்னர் இரு பிள்ளைகள் இருவரும் யாகசாலையில் இருந்து புறப்பட்டு வெளியில் சென்றனர். நகரம் முழுவதும் வேடிக்கை பார்த்தபடி சுற்றி திரிந்தனர். அன்று மாலை வரை அவ்வாறு சுற்றி வந்தனர். பின்னர் ஒரு விடுதியை அடைந்தனர். அங்கு உணவு உண்டு சுகமாய் உறங்கினர். அன்றைய இரவு பலராமனும் கிருஷ்ணனும் நன்றாக உறங்கினாலும் கம்சனுக்கு உறக்கம் வரவில்லை. அன்று காலை நடந்த நிகழ்ச்சிகள் அவனுக்கு பெரும் பயத்தை உண்டாக்கியிருந்தது. நீண்ட நேரம் என்னென்னவோ எண்ணங்கள் அவனை வாட்டி எடுத்தன. பிறகு எண்ணிக்கொண்டான், இந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் எவ்வாறு நாம் கொல்வது என்று யோசித்து கொண்டே இருந்தான். இப்படி யோசித்து கொண்டே இருக்கும் நேரத்தில் நாமும் இக்கதைகளை கேட்டு அடுத்து வரும் கதையை என்ன என்று யோசிக்கலாமா? அனைவருக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ குருவாந்த பூரீஷ பஞ்சரத்னம். ஸ்லோகம் 6. அனந்தராமாக்கியமகீ பிரணீதம் ஸ்தோத்ரம் படேத்யஸ்து நரஸ்த்ரிகாலம் பாதாலேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ நீ விளையாடின பிருந்தாவனத்தை கண்ணால் கண்டேன் கண்ணையா. நீ விளையாடின பிருந்தாவனத்தை கண்ணால் கண்டேன் கண்ணையா. புவியை பாவனம்
செய்த ராதா புவியை பாவனம் செய்த ராதா தேவி முகராம் கோபிகளுமாய் தேவி முகராம் கோபிகளுமாய் நீ விளையாடின பிருந்தாவனத்தை கண்ணால் கண்டேன் கண்ணையா சிவநாரதரும் தரிசனம் புகழ தேவரெல்லாம் அதை கண்டு மகிழ சிவநாரதரும் தரிசனம் புகழ தேவரெல்லாம் அதை கண்டு மகிழ அவனியே ஆனந்த வாரியில் மூழ்க அவனியே ஆனந்த வாரியில் மூழ்க லலிதா தேவியின் சுந்தர சோதரா லலிதா தேவியின் சுந்தர சோதரானி விளையாடின பிருந்தாவனத்தை கண்ணால் கண்டேன் கண்ணையா நீ விளையாடின